நினைவு கூறுதலின் தியானங்கள் எனும் புஸ்தகத்திலிருந்து நினைவு கூறுதலை எதிர்நோக்குதல் எனும் தலைப்பின் கீழ் உள்ள நான்காவது பாடமாகிய ஜபத்திற்கு விடையாக விடுதலை எனும் பாடத்தினை காணலாம். ரீப்ரிண்ட் நம்பர் 43-46, மார்ச் 1909, பக்கம் 499. தலைப்பு: ஜபத்திற்கு விடையாக விடுதலை. ஆதார வசன பகுதி: அப்போஸ்தலர் 12:1-19. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 34:7. பஸ்கா கால புடைத்தெடுத்தல்கள் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். யூதர்களுடைய, அதிலும் விசேஷமாக செல்வாக்கு மிக்கவர்களுடைய ஆதரவை பெற்றுக்கொள்வதற்கான நோக்கத்தில் அகிரிப்பா அப்போஸ்தலனாகிய யாக்கோப்பை சிறைச்சேதம் பண்ணினார் மற்றும் இது யூதருக்கு மிகவும் பிரியமாய் இருப்பதைக் கண்டு இவர் அப்போஸ்தலனாகிய பேதுருவை கைது செய்தார். இங்கு இடம்பெறுகின்றதான கிரேக்க வார்த்தையானது அவர் தேடப்பட்டு கைது செய்யப்பட்டார் என்பதை குறிக்கின்றதாய் இருக்கின்றது. அநேகமாக அப்போஸ்தலர்கள் அனைவரும் அந்த ஒரு காலப்பகுதியில் மறைவில் காணப்பட்டனர். எனினும் பஸ்கா காலத்தின் நிமித்தமாக பரிசுத்த பேதுரு வெளியே வந்தபொழுது அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பஸ்கா வாரத்தினுடைய இறுதியில் இவரை நேரடியாக கொன்று போடுவதற்கு அகரிப்பா திட்டமிட்டிருந்தார். ஆனால் இதற்கிடையில் இந்த பாடத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது போன்று பரிசுத்த பேதுருவை கர்த்தர் விடுவித்தார். அந்த பஸ்கா காலகட்டத்தின் போதான சபையினுடைய துக்கத்தை நம்மால் நன்கு கற்பனை செய்து பார்க்க முடிகின்றது. மற்றும் இந்த துயரமானது அவர்களுக்கு நமது கர்த்தருடைய மரணத்தின் போதான வேலையும் அப்போது அவரது பின்னணியார்கள் மத்தியில் காணப்பட்டதான வீதிகளையும் ஓரளவுக்கு நினைப்பூட்டி இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு எப்படியோ, ஆனால் சில வருடங்களாக ஏதோ ஒவ்வொரு பஸ்கா காலமும் ஒவ்வொரு நினைவு கூறுதலும் கர்த்தருடைய பின்னணியார்கள் மத்தியிலான விசேஷித்த சோதனை மற்றும் பரீட்சைக்கான காலமாக இருப்பதாக எங்களுக்கு தோன்றுகின்றது. வருடத்தினுடைய அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் யூதாசும் பேதுருவும் கர்த்தருடைய சீஷர்கள் அனைவரும் தங்கள் புடைத்தெடுத்தல்களை பெற்றுக்கொண்டது போன்று கர்த்தருடைய பின்னடியார்களிலுள்ள மற்றவர்களிடத்தில் சாத்தான் செய்ய விரும்புகின்றதான புடைத்தெடுத்தல்களும் நடுங்க வைத்தல்களும் நினைவு கூறுதல் காலத்தில் விசேஷமாய் அனுமதிக்கப்படுகின்றதாக நமக்கு தோன்றுகின்றது. இந்த அனுபவமானது உண்மையானதாகவோ அல்லது உண்மையானதில்லை என்பதாகவோ இருப்பினும் கர்த்தருடைய ஜனங்கள் இந்த ஒரு காலப்பகுதியில் எதிராளியானவனுடைய தந்திரங்களுக்கு எதிராக விசேஷமாய் ஜாக்கிரதையாய் இருப்பது என்பது ஒன்றும் அவர்களுக்கு நிச்சயமாய் பாதகமாய் இருப்பதில்லை. ஏனெனில் சோதனைக்குட்படாத படுக்கி நாம் விடுத்திருந்து ஜபம் பண்ண வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். வருஷத்தினுடைய இந்த ஒரு காலப்பகுதியில் எதிராளியானவனிடமிருந்து விசேஷமான சோதனைகள் விசேஷமான பரீட்சைகள் வரும் என்ற கருத்தானது சபை சரித்திரத்தினுடைய பழைய வழிகள் வாயிலாக நம் மத்தியில் கடந்து வந்து காணப்படுகின்றதான விசேஷித்த கட்டுப்பாடுகளும் உபவாசங்களும் ஜபமும் ஏறெடுக்கும் காலம் அல்லது லெந்து காலங்கள் என்பதற்கான அடிப்படையாக காணப்படுகின்றது என்று தோன்றுகின்றது. இன்று அநேகர் லெந்து காலங்களை வெறுமனே ஆச்சாரமாய் கை கொள்ளுவதினால் இப்படியாகவே அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்றில்லை மற்றும் ஆரம்பத்திலும் இப்படியாக இருக்கவில்லை. வேத வாக்கியங்களுக்கு இசைவாக அனைத்து காலப்பகுதிகளிலும் ஜபம் பண்ணுவதற்கும் உபவாசம் இருப்பதற்கும் நாம் தீவிரமாய் பரிந்துரைக்கின்றோம். மற்றும் நினைவு கூறுதல் ராபோஜனத்திற்கு முன்னதாக 40 நாட்கள் காலங்களில் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அனைவரும் கூடுமான மட்டும் விசேஷமாய் விழிப்புடன் காணப்படுவதற்கு நாம் பரிந்துரைக்கின்றோம். நாம் ஏற்கனவே விவரித்துள்ளது போலவே நமது சுயத்தை வருத்தல்களானது உணவு மற்றும் பானம் விஷயத்தில் மாத்திரமல்லாமல் நம்முடைய விருப்பங்களின் விஷயத்திலும் காணப்பட வேண்டும். எனினும் வருஷத்தினுடைய வசந்த அல்லது இளவேனிற்கால பகுதியில் மிகவும் எளிமையான மற்றும் மிகவும் வரையறைக்குட்பட்ட அளவிலான உணவை உண்பது என்பது
ஜெயம் கொள்ளும் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களும் இல்லாமல் இருந்தாலும் கூட சாதாரணமாகவே பெரும்பான்மையான மனுக்குலத்திற்கு நன்மையாகவே இருந்துள்ளது என்பதில் ஐயமில்லை. குளிர்காலத்தினுடைய குளிரானது நமக்கு பசியை தூண்டி அதிகம் உணவு உட்கொள்வதன் விளைவாக இளவேனிற்காலம் வரும்பொழுது அதே பழக்கம் தொடர்வதினால் அளவு மீறி உண்ணும் தன்மை உண்டாவதினால் அல்லது ஜீரண உறுப்புகளுக்கு அதிக பலு ஏற்படுவதினால் உணவு கட்டுப்படுத்தப்படுவதன் மூலம் பலு குறைக்கப்படுவது அவசியமாய் இருக்கின்றது. மற்றும் அளவு மீறி உண்ணும் தன்மையானது ஆவிக்குரியவற்றிற்கு சாதகமற்று இருப்பதினால் உணவு கட்டுப்படுத்துதல் என்பது ஆவிக்குரியவற்றிற்கு சாதகமாய் காணப்படுகின்றது. ஆமேன்.